சின்ன ஒரு விஷயம். ஏன்னா போகாலமா வேணும், வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை, வருமா 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 வருமா, விலைவாசி ஏறி போச்சு விலைவாசி ஏறி போச்சு விலைவாசி ஏறி போச்சு. எத்தனை காலமா இதையே சொல்லிட்டு இருக்காங்களே, என்னதானே நடக்குது? சிஸ்டம் பார்த்தா குறைக்கு எல்லாரும் சொல்றது சிஸ்டம் சரியில்லை, திட்டமிட்டு உருவாக்குறது சிஸ்டம் சரியில்லைன்றது வந்து ஒரு ஒரு பொதுமையான ஒரு பொதுமைப்படுத்த பிரச்சனைகளை வந்து பொதுமைப்படுத்துறதுக்கான ஒரு தப்பிக்கிற வழியை ஒழிய குறிப்பிட்டு சொல்கிற வழி கிடையாது. என்ன காரணம்னா, இப்போ நான் ஒவ்வொரு முறையும் நான் பார்த்துருப்போம், மத்திய அரசு நிதி பட்ஜெட் அறிவிக்கும் பொழுது விவசாயிகள் கடன் 36,000 கோடி தள்ளுபடி, 66,000 கோடி தள்ளுபடி. அப்படி ஒரு முறை அவர் துறை அமைச்சர் பட்ஜெட்டு சாரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் திரு சிதம்பரம் அவர்கள் ஒரு பட்ஜெட்டில் போட்டிருந்தார். அதுக்கு முன்னாடி நிறைய போட்டிருக்காங்க, அதுக்கு பின்னாடி இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. அதற்கு விகடகவி ஒரு ஆலோசனை சொல்லியிருந்துச்சு, என்னன்னா விளைய வைக்கிறவங்க அவங்க, அவங்கள காலமெல்லாம் கடன் கொடுத்து கடனாளியாக்கி வறுமை கூட்டுக்கு கீழேயே வைத்திருக்கிறதுன்றது வந்து ஒரு அரசினுடைய வேலை அல்ல. அதே சமயம் இதை எப்படி சரி செய்தால் இந்த நிலை மாறும்ன்றதுக்கு தீர்வாகவே அந்த கட்டுரையை சொல்லியிருந்தேன், தலையங்கமாக எழுதியிருந்தேன். அதில் குறிப்பிட்டு சொன்ன விஷயம் என்னன்னாக்க, சொல்லுங்க சார், மத்திய அரசும் மாநில அரசும் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளில் மத்திய அரசு என்ன சொல்லுது, 7 ரூபாய் அரிசியை வந்து மாநில அரசுகளுக்கு வந்து 1 ரூபாய்க்கு கொடுக்கணும், 7 ரூபாய் இப்படின்றது வந்து ஒரு குற்றச்சாட்டு. மத்திய அரசினால் சமாளிக்க முடியவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டு. அதே சமயம் நாங்கள் அந்த கட்டுரையில் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, ஒரு காலத்தில் கிராமத்திலிருந்து அரிசி மூட்டையை தூக்கிட்டு இங்கே பஸ்ஸில் போக முடியாது, போனால் அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபைன் போடுவாங்க. இப்போ இந்த நிலை ஏன் இருந்துச்சு, அந்த மார்க்கெட் வந்து முழுக்க முழுக்க விவசாயிகள் கையில் இருந்துச்சு. இதே நாட்டில் இப்படி ஒரு நிலை இருந்திருக்கு இல்லை அப்படின்றத யாரும் மறுக்க முடியாது. என்றைக்கு பண முதலாளிகள் இந்த பொருட்களை வந்து கள்ளச்சந்தையில் வாங்கி பதுக்கி அதன் பிறகு அவங்க நிர்ணயிக்கிற விலைக்கு தான் இதெல்லாம் விற்கணுன்ற நிலை வந்தபோது தான் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்துச்சு. அதில் நாங்கள் கொடுத்துருந்த ஆலோசனை என்னன்னா, இங்கே உங்கள் அந்த அரிசியை வந்து கோழி கூட சாப்பிட மாட்டேங்குது, காக்கா கூட சாப்பிட மாட்டேங்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக பொதுமக்கள், அது வந்து ஒரு வட்டார மொழியில் அவங்க சொல்கிறது, ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும், உண்மையாக தான். ஆனால் நாங்கள் கொடுத்துருந்த ஆலோசனை என்னென்னா, ஒரு மூட்டை அரிசி 75 கிலோ 75 கிலோ கூட சிக்கல், ஒரு காலத்தில் வந்து 90 கிலோவாக இருந்துச்சு, 100 கிலோ போடக்கூடாதுன்றது வந்து சட்டமாக இருந்ததுனால 90 கிலோ ஒரு மூட்டைன்னா 90 கிலோ. இன்றைக்கு ஒரு மூட்டை 75 குறைஞ்சிருச்சு, படிப்படியாக 25-10 அங்கங்கே விநியோகங்கள் வருது. இப்போ நாங்கள் கொடுத்துருந்த குறிப்புகள் என்னென்னா, இந்தியாவினுடைய மக்கள் தொகை அன்றைய தேதிக்கு அதை போட்டிருக்கோம், இன்றைய தேதிக்கு 130 கோடி மக்கள் அப்படின்னு டிஃபைன் பண்ணுனா, இந்த 130 கோடியை வந்து 4 வகுத்தீங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு 4 பேர் அப்படின்னு நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா, கிட்டத்தட்ட 40 கோடி ஃபேமிலி தான் அரிசி இந்தியாவில் இருக்கு. அந்த ஒரு மூட்டை அரிசி 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அதை குறைந்தபட்சம் 6 மாதம் 7 மாதம் பயன்படுத்தலாம். நீங்கள் ஆளக்கூடிய 5 ஆண்டுகளில் ஒரு வருஷத்துக்கு 2 மூட்டைன்னு கணக்கு போட்டால் 10 மூட்டை அரிசி வந்து விநியோகம் பண்ணுறீங்க. அப்போ இந்த 10 மூட்டை அரிசியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் யார் கொடுக்கறது அப்படின்னு கேட்கும் பொழுது, விவசாயிகளுக்கு நல்ல விலை கொடுத்து அவங்கள நல்ல நிலையில் வச்சு கடன் வாங்காமல் உங்களுடைய விவசாய பொருட்கள் அனைத்தும் அரசுக்கு வந்து சேர வேண்டும் என்ற ஒரு கட்டளையை விதித்திருந்தால் ஏன் மக்கள் பயன்பெற மாட்டார்கள்? அவர்களை ஏன் காலகாலமாக வறுமையிலேயே வச்சுக்கிட்டு புயல் வந்தா நஷ்டஈடு? இது எல்லாத்தையும் சிறந்த ஆலோசனையாக அந்த கட்டுரையில் பண்ணியிருந்தோம்.
அதுவும் அந்த துறை சார்ந்த அமைச்சருடைய காரியதர்சி வந்து தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள் சொன்னார். இது நம்ம விகடகவியில் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு கட்டுரையும் வந்து மக்கள் படிக்கிறார்கள், சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது போய் சேருதுனாக்க நம்ம எழுதுகிற கட்டுரைகள் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துக்கோ சம்பந்தப்பட்ட அரசுக்கோ போய் சேர்ந்தால்தான் அதன் பலன் வந்து மக்களுக்கு போய் சேரும். ஒரு கோடி பத்திரிகை வித்தேன்றது எனக்கு பெருமை இல்லை, நேரடியாக அந்த நிர்வாகத்துக்கு நான் அனுப்பியிருக்கேன், அந்த நிர்வாகத்தின் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கேன்றது மிகப்பெரிய ஒரு சாதனை. சாதனையும் நாங்கள் சொல்லக்கூடாது, என்னென்னா பத்திரிகை நடத்த முடியல, அதுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல்கள், எதிர்ப்பு இல்லை, அது உடனிருந்தவர்கள் தான் அதை பண்ணாங்க. வெளியே இருந்து தனிப்பட்ட முறையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியும் சரி, புரட்சி தலைவி ஜெயலலிதாவும் சரி, சில கட்டுரைகளுக்கு எங்களுக்கு நேரடியான வாழ்த்துக்கள் வந்திருக்கு. ஆனால் அரசை எதிர்த்து எழுதின கட்டுரை தான், ஆனால் தீர்வு இல்லாமல் எந்த கட்டுரையும் விகடகவியில் வந்ததில்லை. நீ சும்மா எழுதுற தீர்வு சொல்லு பார்க்கலாம்னு கேட்கணும் இல்லையா, அந்த கேள்விக்கு விகடகவியில் ஒருபோதும் இடமில்லை. தீர்வுகளோடு எழுதியிருக்கோம். நான் சொன்ன தீர்வு அவங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம், அது சரியாக இருக்கலாம், வேறு மாற்று வழி தேடலான்றதெல்லாம் வேறு விஷயம். நம்முடைய நோக்கம் எதற்காக இந்த பத்திரிகையை நான் ஆரம்பித்தேனோ அந்த நோக்கத்திலிருந்து வலுவாமல் தொடர்ந்து நடத்துறதுக்கு எங்களால் முடிஞ்ச உழைப்பு போட்டோம். அதே மாதிரி வேற பல கட்டுரைகள் அது ஏற்படுத்தின விளைவுகள் அதை பற்றி இந்த இந்த எபிசோடில் குறிப்பாக சொல்லணும்னா, எல்லோருக்கும் நினைவு இருக்குமானால் 2003 இப்பொழுது 2023, இந்த 2023 இத்தனை இடைப்பட்ட காலங்களில் ஒரே ஒரு முறை ஆட்டோ ஓட்டுநர்கள் மீட்டரை கண்டிப்பாக போட வேண்டும் என்று ஒரு சட்டம் உருவாச்சு. அதற்கு முழு கிரெடிட்டை வந்து விகடகவி பெருமையோடு ஏற்றுக்கொள்ளும். மற்றவர்களை பற்றி எனக்கு கருத்தில் என்ன காரணம்னா, இந்த மீட்டர் போட முடியாததற்கு என்ன காரணம்னு எல்லா ஆட்டோ சங்கத்தினரையும் கூப்பிட்டு அவங்க நேரடியாக போய் சந்திச்சு, நான் தனிப்பட்ட முறையில் போய் சந்திச்சு, உங்களுடைய குறைகள் என்ன, இது ஏன் நடக்க மாட்டேங்குது, ஈஸியாக சொல்லிடுறாங்க என்னென்னு. கர்நாடகாவில் வந்து மீட்டர் போடுறாங்க, கேரளாவில் வந்து காலகாலமாக மீட்டர் போடுறாங்க, மும்பையில் மீட்டர் போட்டிருக்காங்க, எல்லா மாநிலங்களிலும் போடுறாங்க, உங்களால் ஏன் போட முடியலன்ற கேள்வி வந்து உங்களை அவநிலைக்கு கொண்டு போய் விடுது. தமிழ்நாடுனாலே மதராசினாலே இப்படித்தான்ற இடத்துக்கு கொண்டு போய் விடுது. அதற்கான காரணம், நியாயமான காரணம் என்னன்றதை நம்ம போட்டோம்னா நான் என்னுடைய முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க நிறைய காரணங்கள் சொன்னாங்க. அதில் வந்து அவங்க நான் சொல்லும்போது அவங்க நகைச்சுவையாக சிரித்த விஷயம் என்னன்னா, ஐயா நான் பெங்களூர் அடிக்கடி போகிறவன், மும்பை அடிக்கடி போகிறவன், அங்கே போய் நீங்கள் ஆட்டோ அவங்க மீட்ரு போடுறாங்க, மீட்ரு போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது மீட்ரு தான் போடுறாங்க, கரெக்டான ரூட்ல போறாங்களான்றது வந்து உள்ளூர் காரணம் தெரியுமா வெளியூர் காரணம் தெரியுமா? ஆனா போயிட்டு வந்த புத்திசாலிகள் அனைவரும் என்ன சொல்றாங்கனாக்க, மீட்ரு போடுறாங்க, மீட்ருமே பெங்களூர்ல நான் பல முறை போயிருக்கேன், நிறைய நிகழ்வுகள் நான் சொல்ல முடியும். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா நமக்கு அந்த ரூட் தெரியும் இல்லையா, அந்த ரூட் நம்ம வெளியூர் நினைச்சிட்டு அவங்க சுத்துற சுத்து நான் பார்ப்பேன், அப்புறம் இறங்கும் போது சொல்லுவியா அந்த ரூட் இருக்குல்லையே இது வந்துருக்கலாம்ல, கேப் ஓடுறீங்க, நீ யார் குச்சுனா குச்சு சோச்சுனா செய்யணா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அவங்க மொழியில் பேசும்போது அதுக்கு கொஞ்சம் மரியாதை வருது. சரி சார் நீங்கள் கொடுங்க சார், இவ்வளோ கொடுங்க சார் அப்படிங்கும்போது அதுவும் நடந்திருக்கு. அதனால் நீங்கள் உங்களுக்கு குறைகளெல்லாம் சொல்லுங்கள், என்ன பண்ணுனா இது வந்து சரி வரும், மினிமம் சார்ஜஸ் எவ்வளோ போடலான்றதை வந்து அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு நீண்ட கட்டுரை ஒன்று ஒரு இதழ் எழுதணும். இதை தனிப்பட்ட முறையில் அப்போது போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களுடைய அலுவலகத்துக்கு ஃபேக்ஸ் மூலமாக அனுப்பி அங்கிருந்து உடனடியாக வந்து அவங்க கூப்பிட்டு எனக்கு வாழ்த்து சொன்னாங்க, கண்டிப்பாக இதை பரிந்துரை செய்கிறேன் சார், நிச்சயமாக வந்து இதுக்குண்டான ஆணை பிறப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோன்னு அவங்க அலுவலகத்திலேருந்து எனக்கு தொடர்பு கொண்டு பேசினாங்க. அதன்படியே 2 அந்த ஆட்டோமீட்டர் போச்சு. மீண்டும் நின்று போனதுக்கான காரணத்தை மீண்டும் தேடுறதுக்கான வாய்ப்பு இல்லை, பத்திரிகை தொடர்ந்து நடக்கலை. நம்ம எடுத்த கற்ற யார் மனசையும் புண்படுத்தல, நமக்கு புண்படுத்துறதுல என்ன பிரயோஜனம், மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும், மக்களுக்கு தெரியணும், நிர்வாகத்துக்கு தெரியணும், அரசுக்கு தெரியணும், இது மூணு தெரிஞ்சாலே ஒரு நல்ல இது ஒரு நிர்வாகம் உருவாகும், நல்ல மக்கள், அதனால தான் மக்கள் பயன்பெற முடியும். தகாத வார்த்தைகள்லயோ தனிப்பட்ட நபர் மீதான தூற்றுதல்லையோ ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியல,
நடக்கவும் நடக்காது. எந்த திட்டத்திலையும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. இப்படி பண்ணா நல்லா இருக்குமே, இப்படி பண்ணா நல்லா இருக்குமே. நம்ம இன்றைய அரசு கேட்கற மாதிரி எல்லா அரசும் கேட்டிருக்கு. ஆலோசனைகளை வந்து வெளிப்படையா கேட்கறதுக்கு வந்து மனசு இருக்கணும். நிர்வாகத்தில் குறைகள் இல்லாம எந்த காலத்திலும் நடக்காது. குடும்பங்கள் பிரச்சனை இல்லாம என்றாக எந்த காலத்திலும் இயங்காது. குடும்ப நிர்வாகம் எப்படி இயங்குகிறதோ அதே தான் அரசு நிர்வாகம். குடும்பங்கள் இங்க சந்தோஷமா இருந்தா அரசு சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா வச்சிருக்கும். வாக்களிக்கிறதோட வந்து வாக்களிக்கும் வரைதான் பொதுமக்களில் பிரிவுகள். கட்சி சார்ந்து சாதி சார்ந்து என்ன வேணா இருக்கலாம். வாக்களித்த பிறகு வாக்களித்தவனுக்கும் அளிக்காதவனுக்கும் அவர் முதல்வர். அந்த மரியாதையோட நடந்துட்டாக்க எல்லாமே சரியாயிரும். என்னுடைய பார்வை முதல்வராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் இந்த அணுகுமுறை இல்லாவிட்டால் அது சீர் செய்ய முடியாது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் யார் முதலமைச்சராக வந்தாலும் இதுதான் உங்கள் பார்வையை தாராளமா சொல்ல, அதுல என்ன குறை இருக்கு? ஆனா ஒரு சின்ன கேள்வி, பாராளுமன்ற எலெக்ஷன் இன்னும் ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல வரப்போகுது. அப்போ இந்த ஓட்டு காசு வாங்கிக்கிட்டு சரக்கு வாங்கிக்கிட்டு ஆமாம் இந்த பிரியாணி வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறாங்களே, அவங்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை சொல்லுங்களேன். இதற்கு ஒரு சிறப்பான கட்டுரையை நாங்கள் பண்ணியிருக்கோம். இது சம்பந்தமா அடுத்த எபிசோட்ல சொல்லலாமா உங்க அனுமதியோட? ஏன்னா கொஞ்சம் விரிவா பேசணும், கண்டிப்பா ஆழமா பேசணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, ஆனா மீண்டும் பல்வேறு பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் அதை பத்தி தொடர்ந்து எண்ணும் எழுத்தும் பார்ட் ஃபைவ்ல பேசுவோம். இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். அப்புறம் மை டியர் பியூட்டிஃபுல் வியூவர்ஸ், அப்புறம் வந்து தொடர்ந்து அண்ணங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஜான் பாஸ்கோ உங்களுக்காக ரொம்ப சிரமப்பட்டு எடிட்டிங் எடிட்டிங்லாம் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஃபிப்பாக நாம் பாருங்கள். நல்ல தகவல்களை யார் சொன்னாலும் கண்டிப்பாக கேட்கணும். சில கருத்துக்கள் வந்து அப்படியே சொல்லப்படாமல் மனசுக்குள்ளேயே இருந்தால் அது மனசுக்குள்ளே இருந்து 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 அப்படியே மக்கி மண்ணோடு போயிடும். அதனால் இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை தயவு செஞ்சு கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ரியல் ராடர் ரியாலிட்டி நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ. வில் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ. எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.